ஐந்துகரத்தனை ஆணிமுகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷயர். இன்றைக்கி உலகெங்கும் இருக்கிறவங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. நிறையா பேர் சார் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் சார். நீங்கள் பண்ணக்கூடிய யோகாசனங்கள்லாம் பண்ணுறோம், எனக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு பாசிட்டிவ் வேர்ட்ஸும் பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்துருக்கு. எங்களுக்கு அது நிறையா மாற்றத்தை கொடுக்குறதுன்னு ஏராளமான பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணக்கூடியதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு பிடித்ததாக இருந்துருக்கு. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் தேவைப்படுறது. நல்ல விஷயங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் வாழ்க்கையில் பெருமளவுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழறது நம்ம பார்த்துட்டே இருக்கிறதா இருந்துருக்கு. ஒருத்தர் பெங்களூர்லேருந்து கால் பண்ணியிருந்தேன். அந்த பெங்களூர்லேருந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். அந்த அப்பாயின்மெண்ட்டில் அவர் சொன்ன விஷயம், சார் ரீசெண்டாக நீங்கள் வந்து ரொம்ப அழகாக அந்த துளசி செடி, அந்த துளசி மண் எடுத்து பண்ணிட்டுருக்கோம், நாங்கள் எப்போவுமே அது பண்ணுறோம், பட் என்னமோ தெரில நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக எங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயித்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இந்த அப்பாயின்மெண்ட்டை உங்கள் முன்னாடி இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி நிறையா பேருக்கு பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன ஆன்மீக தகவல் ரொம்ப 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 பயனுள்ளதாக இருந்துருக்கு. அந்த பயனுள்ளதாக முழு நம்பிக்கையோடு நம்ம பண்ணோம்னா நிச்சயம் வெற்றியும் காத்துன்னு இருக்கு. சரி, நேற்று ஆன்மீக கேள்வி, அதாவது எந்த திதி இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம த்ரயோதசி திதி தான் பிரதோஷ வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான விசேஷமான திதினு நேற்று கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் நிறைய பேருக்கு மென்சல் போட்டிருந்தது. நேற்று கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் பார்த்தீங்கன்னா த்ரயோதசி திதி. சரி, இன்றைக்கு உண்டானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது மிக பிரசித்தி பெற்ற ஆலயம், அதுவும் எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு ஆலயம், புராதான ஆலயம். அந்த ஆலயத்தில் முக்குருணி விநாயகர், முக்குருணி பிள்ளையார். இது எந்த ஆலயத்தில் இருக்கிறது கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. உங்களுக்குண்டான நாளைக்கு ஆன்மீக கேள்விக்குண்டான பதில் நாளைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி ஒரு குட்டி கதை. ஒரு ஆசிரமத்தில் ரெண்டு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அந்த ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துட்டோன்னா நல்ல விஷயங்கள்லாம் பேசுகிறார், இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பொய் எல்லாமே பேசிகிட்டு இருக்காராம். அப்போது ஒரு சமயம் பார்த்துட்டோன்னா அந்த ஆசிரமத்தில் இருக்கிற குரு பத்னினா குரு அம்மான்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கேட்குறாங்க, குருக்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டோன்னா இந்த உண்மை பேசுகிறவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறேன், யார் பொய் பேசுகிறாரோ யார் திருடுறாரோ அவருக்கு மட்டும், அந்த பையனுக்கு மட்டும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவர் எதுவுமே பேசலை. திருப்பி கொஞ்ச நாள் ஆகிறது, ஒரு சின்ன பிரச்சனை வருது, அப்பவும் இவருக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. திருப்பியும் அந்த அம்மா கேட்டது இவர் பதிலே சொல்ல, திருப்பியும் கொஞ்ச நாள் ஆச்சு, அப்போ இதே மாதிரி பிரச்சனை வருது. உடனே அந்த நல்ல பையனை, நீ இங்கேருந்து கிளம்பு, நீ போ, உன்னோட ஆசிரம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, கிளம்பு அப்படின்னு. அந்த பையனுக்கு ஒரே சங்கடம், என்ன இது, நம்ம ஆசிரம வாழ்க்கையை நல்லபடியாக கழிச்சோம், ஆனால் நம்மளை வெளியில் துரத்தி விட்டுட்டு இந்த கெட்டது பண்ணுறவனை இவர் ஆசிரமத்தில் வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தார். அப்போ வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது திருப்பி அன்றைக்கி இரவு ரொம்ப கடுமையாக அந்த குருவுடைய பத்னி அந்த அம்மா கேட்குறா, நானும் ரெண்டு மூணு தடவை கேட்டு நீங்கள் பதிலே சொல்லலை, இன்றைக்கி அந்த நல்ல பையனை ஆசிரமத்தோட்டும் வெளியில் அமுச்சிட்டேன், இவன் பாருங்கள் எல்லாம் திருட்டு வேலையும் பண்ணுறான், எதாக இருந்தாலும் கெட்டது பேசுகிறான், இவனை போய் நீங்கள் வச்சுட்டுருக்கேளே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லைம்மா, இந்த ஆசிரம வாழ்க்கைங்கிறது ஒரு மனுஷனை ஒழுங்குபடுத்துறது, நெறிப்படுத்துறது. இந்த பையன் நல்லது பண்ணுறான், வெளியில் போனாலும் அதே நல்லது தான் பண்ணிகிட்டு இருப்பான், ஆனால் அப்படி இல்லை, இவன் வந்து யதார்த்தமாக சில கெட்ட குணங்கள் அவங்ககிட்ட யதார்த்தமாக வந்துட்டு அதனால் அதை சரிப்படுத்துறது, அதை நெறிப்படுத்துறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. இவனை இப்போ வெளியில் அனுப்பிச்சுட்டோம் வைங்களேன், இவனால் இன்னொரு 10 பேர் கொட்டு போடுவான், அதனால் இவனை நெறிப்படுத்தாமல் வெளியில் அனுப்பப்படாது. ஒருவேளை அவன் இருந்தானா இவனுடைய குணாதிசயம் அவனை கற்றுக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம், அதனால தான் அவனை வெளியில் அனுப்பிச்சேன் அப்படின்னாராம். ஒரு குரு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் ஒரு அதி அற்புதமான ஒரு சின்ன ஒரு ரகசியம் அதில் இருக்குது. அதே மாதிரி இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரகசியத்தை புரிஞ்சிட்டோம்னா, இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியம் நமக்கு தெரிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி நமக்கு உண்டு, எல்லா விஷயங்களையும் சாதாரணமாக எடுத்துப்போம். இன்றைக்கி ஒரு கதை, இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாளை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம்.
28/6/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 14ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் காலை 9:01 வரை பின்பு அஸ்தம் இன்றைய திதி அஷ்டமி வளர்பிறை சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி மகரம் கும்பம் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை நிறைய பேர் இன்னைக்கு பிறந்த நட்சத்திர நாள் கொண்டாடுன்றிருப்பா அதே மாதிரி சார் இன்னைக்கு என்னங்கலாம் மறக்க முடியாத நாள் சார் அப்படின்னு நினச்சி கொண்டாடிட்டு இருக்கிறவா இருந்துருப்பா அதே போல் தேதி பிறந்த நாள் கொண்டாடலாம் புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துண்டு இன்னைக்கு உத்தர நட்சத்திரம் காலையில் 9:01 வரைக்கும் இருந்துருக்கு உத்தர நட்சத்திரம் நேற்று ஆணி உத்தர அபிஷேகம் இன்னைக்கு ஆணி உத்தர தரிசனம் இந்த தரிசனம் வெடிய காத்தால் பார்க்குறது அதுவும் சிதம்பரத்தில் வெடிய காத்தால் பார்க்குறது ரொம்ப விசேஷம் சரி நம்ம இல்லத்தில் இருந்தபடியே நல்லா பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணால் உள்ளத்திலேயே இறைவன் தெரிவர் அந்த மாதிரி அற்புதமான சக்தி நேற்று நிறையா பேர் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பார் இன்றைக்கி சிறப்பான அலங்காரம் பண்ணுறது விடிய காத்தால் எழுந்திரிச்சு அலங்காரங்கள் பண்ணுறது ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டா இன்னும் 9 வரைக்கும் டைம் இருக்குது உடனே அலங்காரம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைக்கி ஆணி உத்தர தரிசனம் 9:01 வரைக்கும் இருந்துருக்கு சரி இன்றைக்கி அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கு இல்லையா இந்த அஷ்டமி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக நம்ம அஷ்டமினா தேய்பிற அஷ்டமி விசேஷம் சார் நீங்கள் வளர்பிற அஷ்டமின்னு சொல்கிறல பொதுவாகவே பைரவருக்கு அஷ்டமி விசேஷம்தான் அதில் இன்னும் உகந்ததாக தேய்பிற அஷ்டமின்னு சொல்லுவாள் அதனால் பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது அதே மாதிரி பார்த்தோன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்துருக்கிறவாள்லாம் துர்காஷ்டகம் படிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் எல்லா காரியங்களும் வெற்றி தரத்துக்கு இந்த துர்காஷ்டமம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதை பற்றிய இன்றைக்கி இந்த தடங்களை போக்குறதை பற்றிய விஷயங்கள்லாம் நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம் ஆக இன்றைய தினம் அவ்வளோ சிறப்பாக இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும் சில நல்ல காரியங்கள் மட்டும் நம்ம சாதாரணமாக அஷ்டமியில் பண்ணுற வழக்கங்கள் கிடையாது மற்றபடி நட்சத்திரம் உங்களுக்கு விசேஷகரமாக இருந்துருக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு அப்படின்னா சூரியனுக்கு பலமுள்ள நாள்னு சொல்லுவாள் இப்போ தான் கிரகணமும் முடிஞ்சிருக்கு இந்த கிரகணம் முடிஞ்சு சூரியனுக்கு பலமுள்ள நாள்னு காட்டி அரசாங்க உத்தியோகத்துக்களை எதிர்பார்த்துட்டுருக்குவா அற்புதமாக சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது வேலை இம்ப்ரூவ்மெண்ட்டு வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் சூரிய பகவான் ரொம்ப முக்கியம் சரி இன்றைய தினத்துக்குண்டான நாளுக்குண்டான விசேஷங்களை பார்த்துட்டோம் சார் என்னோட ராசி பலன் இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே முயற்சி முயற்சி கேட்ட நல்ல பலன்கள் இருக்குது பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டோம்னா உங்களுடைய உயர் அதிகாரி உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா 10:00 to 12:00 சில விரயங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் சில விரயங்கள் சின்ன விஷயத்தை சாதாரணமாக பெருசாக எடுத்துக்கிறது சில நேரம் பார்த்துட்டோம்னா இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஒரு 2 ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு உண்டான விஷயங்களாக இருந்துருக்கும் இல்லை நம்ம ஆரம்பிக்கிறதோ இல்லை பண விரயமோ இல்லை ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் சில தடைகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும் இதெல்லாம் 10:00 to 12:00 அதனால் 10:00 to 12:00 ஏதாவது விஷயங்கள் வந்தால் கூட கொஞ்சம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒதுக்கி வச்சுட்டோம்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டு நினச்ச காரியங்கள் வெற்றி உண்டு மறைமுக எதிரில் இருப்பாங்க கவனம் என்பது தேவை ஒரு காரியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சொன்னால் போதும் முன்னமே சொல்லும்போது சில தடங்கல்கள் வந்துட்டுருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களே ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் நினச்ச விஷயங்கள்லாம் அமோகமான வெற்றி உண்டு நினச்ச காரியங்கள் திருப்திகரமாக செய்யக்கூடியதாக இருக்கும் 12:00 to 2:00 நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் ஆனால் வீட்டில் ரொம்ப வயசானவா ரொம்ப உடம்பு முடியாதவளாம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் மனசில் ஒரு காரியம் நினச்சின்னு இருப்பேன் இல்லையா இந்த காரியத்தை எண்ணி செயல்படுத்தக்கூடியதாகவும் இந்த காரியத்தை நின்று இது நடக்கும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளுக்கு அதாவது நல்ல காரியங்களுக்கு முயற்சி பண்ணலாம் நிச்சயம் நான் சொன்ன டயத்தில் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கும் திடீர் சொந்த பந்தங்கள் இந்த தினத்தில் பேசுவா இல்லை நீங்கள் அவள் இடத்துக்கு போவேன் அவள் உங்கள் இடத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும் கல்யாணம் சீமந்தம் போன்ற நல்ல காரியத்தை பற்றி சிந்திக்கிறது வீட்டில் ஒரு பூஜை புனஸ்காரங்கள் வச்சா அதை பற்றி யோசிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு நினைத்த காரியத்தில் நினைத்த மாத்திரம் நடக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு மிதுனராசி என்பர்களே பொருளாதாரங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் சாயந்தரம் 4:00 to 6:00 தந்தையாரோட சொத்தை பற்றி பேசுகிறது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மூதாதையர் நம்ம பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அதை பற்றி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும் இடம் விட்டு இடமாற்றம் தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் இல்லை மற்றவங்க கிட்ட பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாள் பேசாதவா இன்றைய தினத்தில் பேசுவேன் நிறைய ஆன்மீக விஷயங்களில் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த நிலை அப்படின்னு
எதிர்பார்த்துட்டுருக்கிறவாளுக்கு நான் சொன்ன நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனையும் மத்தியான வேலைகளில் நீங்கள் நினச்ச காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களே பக்திமயமான தினம். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும். 8லேருந்து 10 மணிக்குள்ளே நிறைய பிரயாணம், சிறு பிரயாணத்தை பற்றி யோசிப்பேன். அதே மாதிரி நிறைய யோசிக்கிறது, இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம். பிரயாணம் இல்லைன்னா மனசுலையாவது அந்த காரியத்தை பிரயாணம் போல் சிந்திச்சுட்டு பண்ணுன்றக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஹெல்ப் இல்லை, ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் மனசுக்கு ரொம்ப வருத்தப்படும். அவளுக்கு ஏதாவது பிரச்சனை அவளுக்கு சால்வ் ஆகணும், நமக்கு வந்தால் கூட இந்த அளவுக்கு வருத்தப்பட மாட்டேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. அதே மாதிரி காரிய அனுகூல்யம்லாம் சாயந்தரம் 4-6 நடக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுகிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். உங்கள்கிட்ட பேசாதவா கூட இன்றைய தினத்தில் பேசுவா. சில விஷயங்கள் நீங்கள் நல்லது தான் சொல்லுவேன், ஆனால் மற்றவாளுக்கு அது தப்பாக புரியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது. பக்திமயமான தினம், இறைவனுடைய அனுகிரகம் எல்லா விஷயத்துலையும் எல்லா காரியத்திலும் உங்களை காக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, ராமானுஜர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம நினச்சது நடந்துடுதுன்னு வைக்கோங்களேன், அப்பா எப்படி நடந்தது பற்றியா அப்படின்னு நம்ம சட்டக்காலரை தூக்கிப்போம். நடந்தது பற்றி அதுதான் என்னோடய முயற்சி. ஆனால் இறைவன் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களை காத்துட்டுருக்காங்கிறது நம்மளால் புரிய முடியும். கடை வச்சுட்டுருக்குறவா, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்குவா, இனிமே இந்த வியாபாரம் நல்லா ஓடணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்குறவாளுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. சரி போனது போட்டும், இனி என்ன பண்ணுறது அப்படிங்கிற சிந்தனையோடு இன்றைய தினத்தில் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பாசிட்டிவாக பேசணும்லாம் வாட்டை பேசணும், யாரெல்லாம் நெகட்டிவாக பேசணும் வாட்டை பேசப்படாதுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். வேண்டாத பிரச்சனையில் போய் தலையிட்டம் காட்டி தான் நமக்கு அது பிரச்சனை. வேண்டாத பிரச்சனை தலையிடவே முடியாது. கணவர் மனைவிக்கு தெரியாத காசு கொடுக்குறது, மனைவி கணவருக்கு தெரியாத காசு கொடுக்குறது இனி அறவே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருந்துருக்கும். சில நேரம் சண்டை அப்படிங்கிற விஷயத்தையும் நினச்சிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் முழுக்க சண்டையாகவே இருந்துருக்கும். அதனால் அதை விட்டுவிட்டு சரி இது நடந்து நடந்துட்டு போகுது மறந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களுக்கு வியாபார யுக்திகளில் வெற்றி அடைவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பவர்கள் கன்னிராசி நேர்களே நிறைய விஷயங்களில் பார்த்துட்டுனா ஏதோ ஒரு வகையான உதவிகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டாலும் மற்றவாளுக்கு தேவைப்பட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறையா விஷயத்தை சிந்திப்பேல் சரி அப்புறம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சிந்திக்கிறதுல ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 சொல்லுவா இல்லையா, அது காலை வேலைகளில் இருந்துருக்கு. யாராவது யதார்த்தமாக பேசுகிறா, சே நம்மளை இப்படி பேசுகிறா பாரு, வாழ்க்கையில் ஜெயிச்சா தான் வாழ்க்கையெல்லாம் மரியாதை கிடைக்கும், இப்படியெல்லாம் சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அவள் யதார்த்தமாக பேசுவாள். இந்த மாதிரி யோசனைகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். மத்தியான வேலைகள் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. மற்றபடி எல்லா காரியங்களும் அமோகமான பலன், திடீர் பணவரவுகள் இருக்குது அதை வச்சு சந்தோஷப்படுவேல். எடுத்த காரியங்கள் இப்போ ஒவ்வொன்றா நடக்கிறது, சரி அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கிற எண்ணங்களை நோக்கி போவேல். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல அற்புதமான வரன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக நரசிம்மர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே அற்புதமான தினம் இன்றைய தினம். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா ஒரு காரியத்தை நம்ம நினச்சிட்டுருக்கோம், சாதிக்கணும்னா 4 பேருங்கிறது வேணும் இல்லையா. இனிமேல் டீம் ஒர்க் வில் வின் த ரேஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி டீம் ஒர்க் நம்ம பண்ணோம்னா எல்லா காரியமும் ஜெயித்துடும். இனிமேல் யாரையும் திட்டப்படாதுப்பா, அரவணைச்சு போயிடலாம், வீட்டில் சண்டை இருந்ததுன்னா நம்ம சரி நம்ம இறங்கி போனால் தப்பே கிடையாது அப்படிங்கிற சில விஷயங்கள்ல இந்த தினத்தில் இருக்கும். ஆனால் 10லேருந்து 12 மணிக்குள்ளே இந்த எண்ணம் உங்களுக்கு தோன்றதா, இதுக்கு நேராக ஆப்போசிட்டாக யோசிங்க. ஒருவேளை இந்த எண்ணம் தோன்றுத்துன்னா அதுதான் உங்களுக்கு பாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நான் சொல்லக்கூடிய நேரத்தை தவிர இந்த சிந்தனைகள் இருந்ததுன்னா நிச்சயம் உங்களுக்கு சாதகமற்றி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் நம்பிக்கையாக கொடுத்து ஒரு பொறுப்பை எடுத்து கொடுப்பேன். அந்த பொறுப்பை கொடுக்கும்போது 1-2 முறை யோசிச்சு கொடுத்தேன்னா நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு நிறைய காரியத்தில் தடைகள்லாம் போகக்கூடிய அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே சில நேரத்தில் நம்ம ரொம்ப சிரமப்பட்டு ஒரு சில காரியங்கள் பண்ணி அதில் ரெகக்னேஷன் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது, சே இனி எதுக்கு சும்மா பண்ணிட்டுருக்கு, நம்ம என்ன பண்ணாலும் குறை சொல்லியிருந்தே இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். சிலது யதார்த்தமாக தன்னை அறியாமல் யாராவது பாராட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரே சந்தோஷம் என்ற தினத்தில் நிறையா இருந்துருக்கும்.
சாயந்தரம் சில பாராட்டுதல் இருக்கும் ஆனால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன். எப்படி 6 to 8 அதே மாதிரி பார்த்துட்டோம்னா காலை வேலைகளில் 10 to 12 பிரயாணத்தை பற்றி சிந்தனை, குடும்பத்தில் பொருளாதாரத்தை சிறைய நிறைய விரயமாயின்னு இருக்கு அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். மத்தியான வேலைகள் 4 to 6 லாபம், லாபம் பண வரவு, இதை பற்றியே பேசுகிறது, இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். தந்தையார் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அப்போ பயம் இருக்கும், இவர் கொஞ்சம் பார்த்து பண்ண மாட்டேங்கிறாரு, எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இன்றைய தினத்தை தோணும். விருச்சிகராசி என்பர்கள் அரசியலில் இருந்துருக்கிறவர்களுக்கு திடீர் முடிவுகள் சாதகமாக எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான 8 நிறம் கருநீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, அப்பப்போ சில காரியங்கள் பார்த்துட்டாங்கன்னா யாராவது ஏதாவது நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக பேசினா, இவா வந்து நெகட்டிவாக பேசுகிறா, இவா பாசிட்டிவாக பேசுகிறா, சில டைம் நம்ம பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும்போது இவா சொல்கிறது கரெக்டுன்னு நினச்சிட்டுவா, புகழு கடுமையாகும். சில பேர் இவா நெகட்டிவாக சொல்கிறோம், ஒரு வேளை இது உண்மையாக இருக்குமோ, ஆனால் அதுதான் உங்களுக்கு உண்மையாக இருந்துருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இவா எப்போவுமே பெருமை பேசுகிறவா, இவா அப்படி இல்லை, இவா எல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்கிறவா. சரி, இதுக்கு இன்றைய தினத்தில் செவி சாய்ப்பேல், அது உண்மையாகவே உங்களுக்கு சில காரியத்தை உணர்த்தக்கூடியதாக இருந்துருக்கும். சரியாக பார்த்துட்டேன்னா இன்றைக்கி லாபங்கள் கூடி வரும். 12 to 2 நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க அதை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியது. அதே மாதிரி தனுராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் அனுகூலியமாக இருந்துருக்கும். காலை வேலைகளில் நீங்கள் பேசக்கூடிய காரியங்கள்லாம் பின்னாட்களில் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் தனுராசி என்பவர்கள் வியாபாரத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும், ஆனால் எக்ஸிக்யூஷன் பெருசாக இருந்துருக்காது. அதனால் வரக்கூடிய காலகட்டங்களில் அது நிச்சயம் உங்களுக்கு நடைபெறக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்களில் தடங்களாகும் வெற்றியாகும், தடங்களாகும் வெற்றியாகும், அது மாதிரி தடங்களாகி வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரங்கள் நம்ம எதிர்கால விஷயத்தை நோக்கினோம்னா, அப்பா 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 என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படிங்கிற யோசனை. சில நேரம் சரி எது நடந்தாலும் நன்மைக்கு எல்லாம் நம்ம கடந்து போவோம் அப்படின்னு நினச்சிட்டேன்னா நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரம் குழப்பம், சில நேரம் சாதகம், இது வரத்துக்குண்டான விஷயங்கள். உங்கள் கருத்து நீங்கள் அழகாக சொல்லுவேன், மனசில் நினச்சது சொல்லுவேன், மற்றவா எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சரி எடுத்துக்காட்டி திருப்பி கொஞ்ச நாள் எங்கிட்ட தான் கேட்க போகிறாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும், அது உண்மையும் கூட தான். மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும், கொஞ்சம் தட்டி அந்த காரியம் நடக்கும். இன்றைய தினத்தில் தெய்வ பக்தி என்றைக்குமே துணை இருக்கேன். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான 9 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, ஸ்ரீராமர் வழிபாடு, நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஆதாயத்தோடு சில காரியத்தை நடத்தக்கூடிய தினம். ஆதாயம் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாதுப்பா. முந்தி நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக பண்ணி தான் ரொம்ப இலக்காரமாக போயிடுது எல்லாத்துக்கும், அப்படி இல்லை. இனிமேல் நம்ம க்ரிப்பை நம்ம காமிக்கணும் அப்படிங்கிற சில விஷயத்தை நீங்கள் பண்ணுவேன், ஆனால் அது உங்களுக்கு கரெக்டாகவே இருந்துருக்கும். எதிர்பாராத புதிய பொறுப்புகள் வரும், எதிர்பாராத புதிய விஷயங்கள்லாம் இருந்துருக்கும், எதிர்பாராத ஒரு புதிய அதிர்ச்சிகரமான தகவல் இருந்துருக்கும். சில நெகட்டிவாக இருந்தால் கூட அது உங்களுக்கு நல்லா தான் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. அப்பப்போ காலை வேலைகளில் சரியாக நீங்கள் ரொம்ப நேரத்தை இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், சில விஷயத்தை யோசிக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய ஆற்றல் நீங்கள் மனசில் நினைக்கக்கூடியது, கனவுகள் பலிதமாகிறது, தெய்வ சக்தியோடு செயல்படுறது, ஒரு மனிதரை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு யதார்த்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். திருமண காரியங்கள் கைகூடும். நிறையா வேலை வாய்ப்பு வேறு இடத்துக்கு மாறணும் நினச்சிட்டு இருக்கோம், அனுகூல்யமாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான 9 நிலம் கருநீளம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, சுகமான நாள், நிறைய விஷயங்கள்லாம் மனசில் சில போராட்டங்கள், இது இப்படி நல்லது கெட்டது நல்லது கெட்டது அப்படி இருந்துருக்கும். அப்போ இந்த நல்லது கெட்டதை பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுறது பற்றில, அந்த அனுபவம் நிறைய குருமார்கள் சொன்னது, நிறைய ஆன்மீக விஷயங்கள் சொன்னது, நிறைய விஷயங்கள்லேருந்து ரொம்ப அழகாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் உங்ககிட்ட ரொம்ப நாசூக்கா நைசா பேசுகிறவா, அந்த நாசூக்கா நைசா பேசுகிறவா சில காரியத்தை உங்கள்கிட்ட சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதனால் புகழுக்கோ இல்லை யதார்த்த விஷயத்துக்கோ இல்லை அவள் சாதிக்கிறதுக்காக பேசுகிறதுக்குண்டான விஷயத்துக்கோ நீங்கள் மயங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வியாபாரம் வெற்றி கொள்றதுக்குண்டான முழுமையான முயற்சி எடுப்பில், எல்லாம் சரி பணத்துக்கு பிரயோஜனமாகலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருந்த காரியம் பணத்துக்கு பிரயோஜனமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். நீங்கள் மனசில் போட்டு வச்சுருக்கக்கூடிய திட்டத்தை அழகாக நிறைவேற்றி பாருங்கள்,
ஏன் எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட் டே பண்ணி பாருங்கள் செகண்ட் டே தேர்ட் டேலாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கூடி வரும் பல பேர் கிண்டல் கேள்வி பேசினாலும் அது மூலமாக உங்களுக்கு பெரிய அனுபவம் கிடைக்கும் யார் யார் எப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுமின்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்குது சார் என்னன்னே தெரியல ஒருவேளை எனக்கு வீடு வாஸ்து சரியில்லையா இல்லை என் டைம் சரியில்லையா என் மனைவியோட டைம் சரியில்லையா என் கணவரோட டைம் சரியில்லையா என் குழந்தையோட டைம் சரியில்லையா இல்லை திருஷ்டியாக இருந்துன்றது எனக்கு எதுவுமே தெரியல சார் என் ஜாதகம் சரியில்லையா என்னன்னு தெரியல சார் ஆனால் எனக்குள்ள தடங்கல்கள் இருக்குது இது மாறுறதுக்கு என்ன பண்ணுறது இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் மாறுறதுக்கு என்ன பண்ணுறது இந்த பிரச்சனைகள்லேருந்து நான் மாறுறதுக்கு என்ன பண்ணுறது பிரச்சனையே உடனே மாறிடுச்சுன்னா ஏதோ எனக்கு ஒரு வழி கிடச்சிருச்சுன்னா நான் போயிடுவேன் சார் அப்படின்னு வருத்தப்பட்டுருப்பேன் இல்லையா அவளுக்கு இந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சாதாரண ஒரு சின்ன கிண்ணத்தில் பார்த்துட்டேன்னா குங்குமம் இருக்கும் அந்த குங்குமத்தை லேசாக பன்னீர் விட்டு கரைச்சிக்கோங்க பைரவருடைய படம் இருந்ததுன்னா பைரவருடைய படம் வச்சுக்கோங்க ஆற்றுல அப்படின்னா பைரவர் நினச்சி தீபத்துக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் நிறையா கொஞ்சம் பில்வம் வாங்கி வச்சுக்கோங்க அந்த பில்வத்தை ஒவ்வொன்றையும் அந்த குங்குமத்தில் லேசாக தொட்டு அந்த குங்குமத்தின் மூலமாக அர்ச்சனை பண்ணுங்கள் ஓம் பத்துக் பைரவாய நமஹ 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 பத்துக் பைரவாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த பத்துக் பைரவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா காசியில் இருக்கார் அஷ்டபைரவரில் ஒரு பைரவர் இந்த அஷ்டபைரவரில் ஒரு பைரவர் பத்துக் பைரவர்னால் சின்ன பைரவர் குழந்தை பைரவர்னு அர்த்தம் குழந்தை பைரவராக இருந்துருக்கிற நிறையா நமக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அது மாதிரி நேவேத்தியம் வந்துன்னா பஞ்சாமிரதம் சக்கரை பொங்கல் அது நேவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் சாயந்தர வேலைகளில் இதை பண்ணிட்டுன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பைரவர் அப்படின்னு நினச்சாலும் ஒரு கம்பீரம் வருது பாருங்க பைரவர் அப்படின்னு நினச்சாலும் ஒரு திருப்தி வருது பாருங்க அதுதான் அந்த மாற்றத்தை கொடுக்கும் உண்மையான நம்பிக்கை மனசார அர்ப்பணிச்சு பண்ணும்போது 1% 2% இல்லை 100% அது அற்புதமான பலன்களை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாவது யோசனை இருந்துருக்கேன் கவலையே படாதீங்க முருகப்பெருமான் எல்லா விஷயங்களையும் மாற்றுவார் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி